Halo Fon Pupsas. Cerita, stop. Mukerin. Hop. Dore muva. Las Paragus. ஹலோ ஃபன் பர்பஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் 2022 எந்தெந்த டீம் வந்து எந்தெந்த பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து யாரை ஃபஸ்ட்டு ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. 14 crore ரவீந்திர ஜடேஜா ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்டாக யார் ரிட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா, தல தோனி. ஒரு சர்ப்ரைஸான பூ, ஏன்னா தல தோனி வந்து செகண்ட் பிளேயராக வந்து ரிட்டைன் பண்ணுறாரு. அவர் வந்து 12 crore வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரினர் நம்ம மோயின் அலியை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மோயின் அலியை 8 crore ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. நாலாவதாக போன சீசனில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ருத்ராஜ் கைக்வாடை வந்து 4 crore ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் நோட்டபிள் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தல தோனிக்கு போன ஐபிஎல்லை விட இந்த ஐபிஎல் வந்து விலை வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு காரணம், தல தோனியே வந்து மேனேஜ்மெண்ட்டை சொல்லிவிட்டு எனக்கு வந்து சம்பளத்தை வந்து கம்மியாகிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து சம்பளம் வந்து தலைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக்கப்பட்டிருக்கு. சிஎஸ்கே டீமில் பிராவோ, ரைனா, ஃபேப் டூ ப்ளஸிஸ் இப்படி பெரிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் ஏலத்தில் வந்து சிஎஸ்கே டீம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஏலத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த டீம் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் வந்து யார் ரிட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மயக் அகர்வால். அவரை வந்து 12 crore ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அஸ்தீப் சிங்கை வந்து 4 crore ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அஸ்தீப் சிங் வந்து ஒரு அன்கேப்டட் பிளேயர், அதனால் அவருக்கு வந்து 4 crore தொகை தந்திருக்காங்க. நம்ம மயக் அகர்வால் வந்து இந்தியன் டீம் மாதிரி நிறைய வாட்டி விளாண்டுருக்காரு. ஸோ அவருக்கு 12 crore தந்திருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஏலத்துக்காக 74 crore வச்சுருக்காங்க. அதை எப்படி செலவிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏலத்தப்போ பார்ப்போம். அடுத்து இந்த டீம் பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் ரிஷப் பந்தை 14 crore, அக்சல் பட்டேல 9 crore, பிருத்வி ஷாவை 7.50 crore, ஆண்ட்ரிக் நோக்கியாவை 6.50 crore ரிட்டர்ன் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர வீரர் அஸ்வினையும் ரபாடா சையசையதையும் இந்த டீம் வந்து கழட்டி விட்டாங்க. அடுத்து எந்த அணின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி. ஆர்சிபி அணி யார் ரிட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலியை 15 crore ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக கிளென் மேக்ஸ்வெல்லை 11 crore ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக முகமது சிராஜை 7 crore ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் நோட்டபிள் பாயிண்ட் என்னென்னா, ஸ்டார் பிளேயர் யுஸ்வேந்தர் சஹல் அண்ட் ஹர்ஷல் பட்டேலை ஆர்சிபி கழட்டி விட்டாங்க. அடுத்து என்ன டீம் நம்ம பார்க்க போதோன்னா, மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவை 14 crore தக்க வச்சுருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ராவை 12 crore, சூரியகுமார் யாதவை 8 crore, கேரன் போலாடை 6 crore தக்க வச்சுருக்காங்க. அடுத்து இந்த டீம் பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த டீம் கேன் வில்லியம்ஸனை 14 crore, அப்துல் சமாதை 4 crore, இளம் வீரர் உம்ரான்கானை 4 crore ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் கேப்டன் டேவிட் வார்னர் அண்ட் யாக்கர் கிங் நடராஜன், ரஷித் கான் இப்படி ஸ்டார் பிளேயர்ஸ் தான் இந்த டீம் வந்து கழட்டி விடப்பட்டாங்க. அடுத்து இந்த டீம்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சனை 14 crore, ஜாஸ் பட்லரை 10 crore, இளம் வீரர் மற்றும் அன்கேப்டு பிளேயர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை 4 crore தக்க வச்சுருக்காங்க. அடுத்த டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர். கேகேஆர் ரசலை 12 crore, வருண் சக்கரவர்த்தியை 8 crore, வெங்கடேஷ் ஐயரை 8 crore, சுனில் நாராயணை 6 crore ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோ, மிமிக்ரி வீடியோ, வ்ளாக் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபன் பாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ்.